அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். 9 AM to 5 PM ஸ்ட்ராட்டஜி, அடுத்து வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம், இப்போ ஈவினிங் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஐட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லி சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் டெய்லியில் செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது ப்ரைஸு, சரிங்களா? அப்போ நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு ADXோட ஸ்ட்ரென்த் ஆல்மோஸ்ட்டு செல்லில் தான் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனில் இருக்குது, ADXோட ஸ்ட்ரென்த்து சாங் பையில் இருக்குது. 6620 மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தால் மினிமம் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6640 இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மீண்டும் வந்து இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாதிரி மீண்டும் பை சான்ஸ் கிடச்சிருக்கு. இதை எப்படி சார் இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணலான்னா, இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டுக்கும் 15 மினிட்ஸுக்கும் மினிமமாக இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்டே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? அதே டயத்தில் டெய்லியில் நம்மளுக்கு செல் இருக்கிறப்ப பை கிடைக்கிறப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் நல்லது தான் நம்ம இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தோம், சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறவங்க விருப்பப்பட்டால் ரிஸ்க் எடுக்கலாம், இல்லை சார் எனக்கு ரிஸ்க் வேணும்னா அங்கே டெய்லியில் செல் இருந்தோன்னா செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு சொல்லியிருந்தோம், எங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6520 செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம், ஆல்மோஸ்ட் 6200 நம்ம டார்கெட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? எகெயின்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நம்ம பண்ணுறது இல்லை, பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்படி பண்ணாலுமே மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம், ஆப்போசிட்டில் சில நேரத்தில் ப்ராஃபிட் வரலாம், லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது, சரிங்களா? அப்போ கவனமாக இருங்க. ஒரு இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகலாம், ஒரு 6720 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் எதிர்பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, அப்போ பைக்கு ப்ரிஃபரன்ஸ் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADXோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்க முடியுது, சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்டுது. 15 மினிட்ஸில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துருச்சு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX மட்டும் ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே அந்த ADXோட ஸ்ட்ரென்த் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா மந்த்லியில் நமக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறனால நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா எல்லா இண்டிகேட்டருமே பைக்கு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீனு, ADX நல்ல ஒரு பை சான்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. கடைசி டயத்தில் மார்க்கெட் க்ளோசிங் டயத்தில் நம்மளுக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், சரிங்களா? இன்றைக்கி என்ட்ரி எடுக்க முடியலை, நாளைக்கு எடுத்துக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையு, கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு செல்லில் இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு, அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பைக்கு பை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால தவறு இல்லை, நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மீண்டும் 547, 553, 570 வரைக்கும் இன்றைக்கி போகிறது கூட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக தான் நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் முக்கியம், சில விஷயங்களில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணக்கூடாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும். அப்படி என்ட்ரி எடுத்தோம்னா கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் லாஸ் ஆச்சுன்னா 3000, ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டட், சரிங்களா? நம்ம பண்ணுற தவிர ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டாங்க. அது வந்து எல்லா டயத்துலேயுமே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். லாஸ் ஆச்சுன்னா நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், ப்ராஃபிட் வந்தோம்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுவோம். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறப்ப இன்னொன்று நம்ம ட்ரேட் பண்ண வேணும், ஒன்றில் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாஸ் ஆயிடுது, ஒரு 3000, அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த லாஸை அன்றைக்கே நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சா தான் விட்டதை நம்ம பிடிக்கணும்னு நினச்சா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அமையும். அப்படி இல்லாமல் ஒரு பொறுமையாக ஃபீஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா வாய்ப்புகள் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அது எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணுறது சில வந்து ப்ரொசீஜராக சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறனால தான் நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம்.